வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஏடுக்கான செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் ஆப்ஷனல் பேப்பர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அதாவது பார்த்தீங்கன்னா கற்றலுக்கான மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கோர்ஸ், சரிங்களா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, நீங்கள் 7 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். ஸோ இதுக்கு வந்து எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, தேர்வு எழுது முறை கொடுத்து அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் TNTEU B.Ed அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், கற்றலுக்கான மதிப்பீடு பொறுத்த வரைக்கும் கற்றல் மற்றும் கற்றலுக்கான மதிப்பீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கற்றலுக்கான மதிப்பிடுதல் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு மதிப்பிடுதலுடைய அடிப்படைகள் வந்து எப்படி இருக்கும், அதாவது பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்தால் ஜஸ்ட் வந்து ஒரு முன்னுரை கொடுங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஆசிரியரின் கற்பித்தினாலும் மாணவர்கள் சுய கற்றலினாலும் அடைந்துள்ள முன்னேற்றத்தினை அவ்வப்போது அளவீடு செய்வதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பார்த்தீங்கன்னா மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு, இது ஆசிரியருடைய கடமை அளவிடுதல் என்பதை விட மதிப்பிடுதல் என்பதன் பொருள். இப்போ ஆசிரியருடைய கடமை வந்து அளவிடுதல் கிடையாது, மதிப்பிடுதல். அந்த மாணவன் வந்து எப்படி வந்து ஒரு பாடப்பகுதி வேணாலும் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து மதிப்பீடு செய்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அளவிடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த அளவிடுதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அளவிடல் மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் கொண்டது. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஷர்ட் வந்து தைக்கிறதுக்கு போகும்போது என்ன அளவு வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அளவிடுதல் என்பது மாணவர்களுடைய உயரம், எடை, ஏது, வயது, முன்னுரை, பல்வேறு துறையில் மாணவர்கள் வெளிப்படுத்தும் திறமை. இப்போ அளவிடுதல் என்பது மாணவர்களுடைய உயரம், எடை, வயது, நுண்ணறிவு, பல்வேறு துறையில் மாணவர்கள் வெளிப்படுத்தும் திறமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவிடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அளவிடல் என்னும் செயல் மாணவர்களது அடைவு தேர்ச்சி, உயரம், எடை, வயது, நுண்ணறிவு வேகம் போன்ற பண்புகளை அளவிடப்படுகிறது. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா மதிப்பீடு வந்து செய்வோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் வைப்போம், அப்படிலாம் நம்ம டீச் பண்ணது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து கேட்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லணும்னா மெஷர்மெண்ட் அப்படி இல்லைனா மதிப்பிடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அளவிடுதல் என்னும் செயல் மாணவர்களுடைய அடைவு தேர்ச்சி, உயரம், எடை, வயது, நுண்ணறி வேகம் போன்ற பண்புகளை அளவிட பயன்படுகிறது. இப்போ அளவிடுதல் என்பதற்கான வரையறை. ஸோ இந்த வரையறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக அந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆத்தர் நேம் எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு மார்க் வந்து நல்லாயிருக்கும். ஜேம்ஸ் எம் ஃப்ராட்ஃபீல்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு மனிதர்கள் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் அளவிடப்படும். இப்போ ஒரு பொருளை அளவிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவிடு கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் எம் ஃப்ராட்ஃபீல்ட் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அளவிடுதலோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் டைரக்ட் மெத்தடு, இன்டைரக்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைரக்ட் மெத்தடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேரடியான முறை. இப்போ நேரடியான முறை அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்னா புற இயல்புகளை துல்லியமாக அளவிட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எளிதானது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரம், உயரம் வந்து நீளம் அப்படின்னு வந்து மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா பருமன், வெயிட், எடை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர், லிட்டர், கிராம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புற இயல்புகளை துல்லியமாக வந்து அளவிடக்கூடியது. இது வந்து ஒரு நேரடியான முறை. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக அளவிடுதல். இப்போ மறைமுக அளவிடுதல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அளவிட முடியாது, அது மறைமுகமாக தான் அளவிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு வெப்பம், அதே மாதிரி குளிர்ச்சி, அதே மாதிரி ஒலி, ஒளி, இந்த சவுண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம அளவிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை வந்து எப்படி அளவிடுவோம், அதுக்கான அந்த அளவீட்டு கருவிகள் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக அளவிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒப்பீட்டு முறையிலான அளவீடுகள் கல்வியிலும் உளவிலும் சில அளவிடல் என்பது மிகவும் சில பண்புகளை வந்து கொண்டது சிக்கலானது. ஸோ இதை அளப்பது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலானது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நேரடி அளவிடல் என்பது மிகவும் இயலாது. மாணவர்களுடைய அடைவு தேர்ச்சினையும் நுண்ணறிவு போன்ற சக மாணவர்களை ஒப்பிட்டு அறியப்படும். ஸோ இப்போ மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்களா, அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க நம்ம நடத்துகிறத, அதை வந்து பார்த்தீங்கன்னா அடைவு தேர்ச்சி, அதாவது டெஸ்ட் வச்சு அவங்களுடைய ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணுவோம், சக மாணவர்களோடு ஒப்பிடுவோம். இந்த மாணவன் வந்து எப்படி படிக்கிறான், இவனுக்கு கூடுதலாக வந்து நம்ம ஏதாவது பயிற்சி கொடுக்கணுமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை சொல்கிறோம். இதை அளவிடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியானது. நேரடியானதுன்னு பொறுத்த வரைக்கும் உயரம், எடை, பருமன், நேரடியான முறையில் உயரம், எடை, பருமன், இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். மறைமுகமானது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பம், குளிர்ச்சி, ஒளி, ஒளி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுதல். ஒப்பிடுதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. நுண்ணறிவு அடிப்படையில் மாணவர்கள் வந்து எப்படி வந்து ஒப்பீடு செய்கிறோம், சாதாரண மாணவர்களா அப்படின்னா அவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களா, இல்லை
மிடில் இருக்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தினா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த அளவிடுதல் அதாவது மதிப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு முறை வந்து பயன்படுது. இப்போ கற்றல், இப்போ ஒரு கற்றல் நம்ம எடுத்துட்டோம்னா அதோடைய மதிப்பிடுதல் வந்து பங்குகள் வந்து என்னென்ன இருக்குது. இப்போ கற்றல் மதிப்பிடுதலை பார்த்தீங்கன்னா மூன்று விதங்களில் வந்து அந்த பங்குகள் இருக்குது. இப்போ கற்றலாகும் மதிப்பிடல், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கற்றலாகும் மதிப்பிடல் அப்படின்னா மதிப்பிடல் என்னும் செயல் மூலம் மாணவர்கள் எத்தகைய கற்பவர் எவ்வாறு கற்கின்றனர் என்று குறித்து அறிவிக்கப்படுகிறது, அதாவது அறியப்படுகிறது. மாணவர்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை வந்து எப்படி அவங்க படிக்கிறாங்க, எந்த மாதிரி வழியில் வந்து படிக்கிறாங்க, அப்போ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்களா இல்லை மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்களா, ஸோ அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் வந்து கற்றலாக மதிப்பிடல். மதிப்பிடல் என்னும் செயல் மூலம் மாணவர்கள் தாம் எத்தகைய கற்பவர் எவ்வாறு கற்கின்றனர் என்று குறித்து அறிய பயன்படுகிறது. கற்றல் செயல்பாட்டில் செய்ய வேண்டிய மாற்றம் என்பது பற்றி அறிய வேண்டும். கற்றலாக மதிப்பிடுதல் கற்றலுக்கான வழிமுறை, அதே மாதிரி மாணவர்கள் தமது கற்றலை பின்பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகிறது. கற்றலாக மதிப்பிடுதல் அறிதலை அறிந்துணரும் வழிமுறை, கற்றலை எவ்வாறு சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துகிறது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் போடுங்க, மைண்ட் மேப் போடுங்க, டேப்லேஷன் போடுங்க, அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கற்றலாகும் மதிப்பீடு, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் நீங்கள் போட்டு காமிச்சிட்டாலே, ஸோ இந்த கொஸ்டினா இவ்வளோ இவ்வளோ தான் மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கற்றலாக மதிப்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம அந்த டேப்லேஷன் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து கற்றல் குறித்து சுய மதிப்பீடு, அதே மாதிரி சக மாணவர்களுடைய மதிப்பீடு. ஸோ இது ரெண்டையும் இணைத்து தான் மாணவர்கள் தமது கற்றல் செயல்பாடுகள் வந்து நடக்கும், சரிங்களா? ஒரு மாணவர்களுடைய கற்றல் செயல்பாடு நம்ம எடுத்துட்டோம்னா கற்றல் குறித்த சுய மதிப்பீடு, அதே மாதிரி சக மாணவர்களுடைய மதிப்பீடு. ஸோ ஒரு கற்றல் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாணவன் வந்து அவனையே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செஞ்சுக்குவான். அதே மாதிரி சக மாணவர்களுடைய மதிப்பீடுகள் வந்து எப்படி இருக்குன்னா ஆசிரியர் வந்து மதிப்பீடு செய்வாங்க. இது ரெண்டும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து மாணவர்களுடைய தமது கற்றல் செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் படித்தது வந்து இன்னொரு மாணவன் வந்து சொல்ல சொல்லுவான், அந்த மாணவன் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒப்பிப்பாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தமது கற்றல் செயல்பாடுகள் குறித்து அவங்களிடையே அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும், இடைவினை மாற்றம். இப்போ இதில் ஆழ்ந்து சிந்தித்தல், அதிக கவனம் செலுத்துதல், பாடம் அடையாளம் காணுதல், வலுவாக உள்ள பாடப்பகுதியிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி கற்றலாகும் மதிப்பிடல், இப்போ இந்த கற்றலாகும் மதிப்பிடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் மாணவர்கள் தமது தனித்த இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு கற்றலின் மென்மேலும் முன்னேறி செல்ல உதவும். ஸோ கற்றலாகும் மதிப்பிடல் பொறுத்த வரைக்கும் இப்போ 10th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹையர் எஜுகேஷன் லெவலில் என்ன படிக்க போகிறாங்க, படிச்சுட்டு எந்த அளவுக்கு வேலைக்கு போக போகிறாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எய்மோட படிக்கிறது தான் வந்து கற்றலாகும் மதிப்பிடல். மாணவர்கள் தமது தனித்த இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு கற்றலின் மென்மேலும் முன்னேறி செல்வது தான் வந்து கற்றலாகும் மதிப்பிடல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கற்றலாகும் மதிப்பீடில் ஒரு ஆசிரியருடைய பங்கு பணிகள் வந்து என்னவாக இருக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னா, கற்றலாகும் மதிப்பீட்டில் ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுகின்றார். ஒரு கைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் தமது கற்றலை தானே கண்காணித்து தேவைப்படும் திருத்தங்களை மேற்கொள்ள கற்றுக்கொள்கின்றனர். இப்போ ஒரு மாணவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து படிக்கிறாங்கன்னா பிழை இல்லாத படிச்சா இல்லை ஏதாவது பிழை இருக்கும்போது அவங்களே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கற்றலுடைய விளைபயன்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மாணவர்களோடு விவாதித்தால், தேர்ச்சி பெற்றிட வேண்டிய திறன்களை வளர்த்து கொள்ளுதல், மாணவர்களுக்கு ஆசிரியர் பின்னூட்டம் அளித்தல், பின்னூட்டம்னா ஒன்றும் இல்லை ஃபீட்பேக், இந்த காலாண்டில் நீ மார்க் நல்லா வாங்கியிருக்க, அரையாண்டில் இன்னும் நீ நல்லா ட்ரை பண்ணனா மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பின்னோட்டம் கொடுக்கணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆசிரியர் மாணவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவருக்கு எப்பவுமே வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா ரோல் மாடலாக இருக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்றல் மதிப்பீடுதல ஒரு பெரிய பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கற்றலுக்காக மதிப்பீடு. இப்போ கற்றலுக்காக மதிப்பீடு அப்படிங்கிறது என்னென்னா, கற்றலுக்காக மதிப்பிடல் என்பது தொகுதறி மதிப்பீடு என்பதால் வெறும் தொகுதறி மதிப்பீடாக இருக்காமல் வளரறி மதிப்பீடாக அமைஞ்சிருக்கணும். வெறும் தொகுப்பப்பட்ட மதிப்பாக இருக்கக்கூடாது, வளரறி மதிப்பாக வந்து அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அலகினை கற்பிக்கும் போது மாணவர்களுடைய கற்றல் முன்னேற்றத்தினை வந்து கண்காணிக்க வேண்டும். இப்போ ஒரு பாடப்பகுதியில் ஒரு மாணவன் வந்து படிக்கிறான், அவன் எந்த அளவுக்கு படிக்கிறான், அது அவனுக்கு புரியுதா புரியலையா, இல்லை மறுபடியும் நம்ம அவனுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுமான்னு சொல்லி அதை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கற்றலில் உள்ள குறைகளை கண்டறிய வேண்டும். கற்பித்தல் காலத்தில் சோதனை தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். ஸோ டீச் பண்ணிட்டு இருக்கும்போதே இடையிடையில் இந்த மாதிரி டேர்ம் டெஸ்ட்டு மிட்டர்ம் டெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வைக்கணும். அப்போ தான் நம்ம கற்றல் நம்ம கற்பித்தல் வந்து அவங்க எந்த அளவுக்கு கற்று வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாணவர்களுக்கு தொடர் பின்னூட்டம் அளிக்கப்பட வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபீட்பேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வளரறி மதிப்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
தொடர் பின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வளரறை மதிப்பீட்டில் ஆசிரியர் கற்பித்தல் மாற்றம் புகுத்தி கொள்ள வேண்டும். அந்த வளரறை மதிப்பில் என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி வந்து போடலாம். வேணா கற்றலில் கண்டறியப்படும் குறைகளை நிவர்த்தி செய்தால் மாணவர்கள் கற்றலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வளரறை மதிப்பீடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி வந்து டேப்லேஷன் போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே வளரறை மதிப்பீடு அப்படின்னு எழுதிக்கிறீங்க. ஆசிரியர் வளரறை மதிப்பீடு தொடர் பின்னூட்டம், இந்த வளரறை மதிப்பீடு மூலம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பின்னூட்டம் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஆசிரியர் தமது கற்பித்தலில் மாற்றங்களை புகுத்தி கொள்ள முடியும். ஸோ அந்த கற்பித்தலை இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கண்டென்ட் எனக்கு புரியல, உனக்கு இது புரியலையா, எப்படி சொன்னால் வந்து உனக்கு புரியும்னு சொல்லி அந்த மாதிரி இந்த திருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாற்றிக்கொள்வார்கள். தொடர் பின்னூட்டம் மூலம் கற்றல் கண்டறியப்படும் முறை கண்டறியலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம பின்னூட்டம் கொடுக்கறது மூலமாக கற்றலில் கண்டறியப்படும் குறைகளை வந்து கண்டறியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேற்கூறிய கற்றலை செம்மப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றல் வந்து நல்ல முறையில் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தொகுத்துக்கூறின் மதிப்பிடல் என்பது மாணவர்களது கற்றலை மேம்படுத்துகிறது செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதிப்பிடல் கற்பிப்பு காலம் முழுவதும் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றலில் காணப்படும் அந்த இன்ட்ராக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதில் நிறைகுறைகளை குறித்து தொடர் பின்னூட்டம் வழங்கிடுதல் அமைந்திடும். மதிப்பிடுதலின் நோக்கம் மாணவர்களது தற்போதைய கற்றலை செம்மைப்படுத்தும். சுருக்கக்கூறின் கற்றலுக்கான மதிப்பிடல் என்பது வளரறி மற்றும் குறையறி மதிப்பீட்டை குறிக்கின்றது. ஸோ இந்த கற்றலுக்கான மதிப்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளரறி மதிப்பீடு மற்றும் குறையறி மதிப்பீடு அடிப்படையாக கொண்டது. ஸோ உங்களுக்கு இந்த வளரறி மதிப்பீடு குறையறி மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காத மாணவனாசன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. உடனுக்குடன் டிஎன்டியூ அப்டேட் எடுத்துக்கலாம். நன்றி.